தனக்கு மட்டும் திருமணமாகவில்லை என்றால் தனுஷை திருமணம் செய்திருப்பேன் என நடிகை ரேகா நாயர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலம் பெறுபவர் தனுஷ். ஹாலிவுட் மட்டுமின்றி பாலிவுட், ஹாலிவுட் என அடுத்தடுத்த இடங்களுக்கு அவர் சென்று விட்டார். இதனால் அவருக்கென்று ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. முக்கியமாக இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவர் என்ற பெயரையும் தனுஷ் பெற்றிருக்கிறார். தனுஷ் உறுதியாக நடித்து வெளியான படம் வாத்தி. அப்படம் தோல்வியடைந்ததை அடுத்து கேப்டன் மில்லர் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குகிறார். பீரியட் படமாக இந்த படம் உருவாகும் என கூறப்பட்டிருப்பதால் இந்த படத்தின் மீது தனுஷ் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி முதல் இரண்டு படங்களில் கவனம் ஈர்த்த அருண் இந்த படத்தின் மூலம் மீண்டும் தன்னை நிரூபிப்பார் எனவும் நம்பிக்கை வைத்துள்ளனர். அதே சமயம் படத்தின் ஷூட்டிங் ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து அப்படத்துக்கு சீக்கல் எழுந்து வருகிறது. இருப்பினும் அவைகளையெல்லாம் தாண்டி படம் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதற்கிடையே தனுஷுடன் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இணைந்திருக்கிறது. இப்படம் தனுஷுக்கு 50வது படமாக உருவாக உள்ளது. அது மட்டுமின்றி இந்த படத்தை தனுஷே இயக்குவார் என்றும் கூறப்படுகிறது. இப்படத்தில் திரிஷா கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு அதிகம் என்றும் கருதப்படுகிறது. ஏற்கனவே ராஜ்கிரண் நடிப்பில் பவர் பாண்டி படத்தை தனுஷ் இயக்கி இயக்குநராகவும் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி தனுஷின் கிராப் ஒரு பக்கம் இருக்கு, அவரது நடிப்புக்கென்று ரசிகர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பெண் ரசிகர்களும் சமீப காலமாக அதிகரித்துள்ளனர். இந்நிலையில் நடிகர் ரேகா நாயர் அளித்த சமீபத்திய போட்டியில் தமிழ் சினிமாவில் தனுஷை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். சமீபத்தில் அவரை சந்தித்த போது கூட அவரிடம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றேன். நான் சொன்னது போல் அவரிடம் பலரும் சொல்லியிருக்கலாம். எனவே நான் சொன்னதை அவர் சாதாரணமாக எடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி சொன்னதற்கான மதிப்பு என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எனக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் அவரை தான் திருமணம் செய்திருப்பேன் என்றார். சின்னத்திரை நடிகையாக இருந்து வெள்ளித்திரைக்கு வந்தவர் ரேகா நாயர் பார்த்திபன் இயக்கி இரவி நிழல் படத்தில் நிர்வாணமாக நடித்தார். அப்போது பைல்வான் ரங்கநாதன் ரேகாவை பற்றி வாக்கி வந்ததை பேசினார். இதையடுத்து திருவான்மியூர் கடற்கரையில் வைத்து பைல்வானிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை பஞ்சராக்கியவர் ரேகா நாயர் என்பது நினைவு கூறத்தக்கது.